வாயை வச்சு கம்யூனிகேட் பண்றோம், பேசுறோம். அந்த பேச்சு சில சமயத்துல நமக்கு ஆசீர்வாதமா மாறும், பல சமயத்துல அது நெகட்டிவா இருக்கும். அது ஆசீர்வாதம் மாறாம சாபமா மாறுறதுக்கு வழி இருக்கு. நம்முடைய வார்த்தையிலிருந்து என்ன வார்த்தை வெளியே வருதோ அதை வச்சுதான் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும்னு ஏசாமி சொல்றாரு. நம்ம இருதயத்துக்குள்ள என்ன வச்சிருக்கீங்களோ அதைத்தான் வாய் வெளிப்படையா பேச போகுது. ஒரு ஆளை பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும்னா, ஒரு அம்மாவை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அவங்க இப்படிப்பா அது இப்படிப்பா இது இப்படிப்பான்னு சொல்கிறது காரணம் நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணி நம்ம மனசில் தான் வச்சுருக்கோம். அப்போ நம்ம வாய்க்குள்ளேருந்து வர்ற உத்தரவு, நம்ம வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொலோசியர் 4:6 பவுல் சொல்கிறார், ஒரு ஆளை பற்றி இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சார மேறின இருப்பதாக. உப்பால் சார மேறி இருக்கணும். அது முதல்ல நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம், மற்றவங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம கேள்வி கேட்போம். அப்போ கான்வர்சேஷன், கம்யூனிகேஷன், அவங்க பேச நம்ம பேச இந்த பேச்சு நடக்கும்போது அவங்க கேள்விகள் கேட்பாங்க. நீ யாரு, என்ன, ஏன் இப்படி பண்ற, எதுக்கா என்ன. ஒருவேளை பவுல் சொன்னது என்னை பொறுத்தவரையிலையும் பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவங்க கேட்கும்போது நீ எப்படி பதில் சொல்லுவ அப்படின்ற கான்டெக்ட்ல இருக்கலாம். இது ஏன்னா அதுதான் பேசிக்கிட்டு இருக்காரு எப்பெல்லாம். அப்போ உங்க வசனம் அப்படின்னு சொல்லும் போது உங்க வார்த்தை நீங்க பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பேசணும். ஏன்னா அதுல அது கிரேஸ் இருக்கணும்ன்றாரு, கிருபை இருக்கணும்ன்றாரு, கருணை, அன்பு எல்லாம், இறக்கம் எல்லாம் இருக்கணும்ன்றார். அப்படின்னா நீ எடுத்துன பட்டுன ஒரு ஆளை கண்டம் பண்ணிட முடியாது, அடிச்சு தூக்கிடக்கூடாது. என்னன்னா அது மோசமான ஆளியாம நரது தாயா போறான். ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, கோ டு ஹெல் அப்படின்னு வாங்க. அப்படின்னா நீ போடா, இவர் தீர்த்துட்டானா அவன், நீ எல்லுக்கு தான் போய் அவன் நரகத்துக்கு போற ஆளியா, நீ கோ டு ஹெல், நரகத்துக்கு போ அப்படின்றார். அந்த மாதிரி நம்ம சொல்லலைனாலும் நம்மளுடைய மற்ற வார்த்தைகள்னால அந்த மாதிரி அவங்க நினைச்சிடக்கூடாது. நம்ம போய் சில சமயத்தில் சூசேஷன் சொல்கிறோம்னு சொல்லி மற்றவங்களை நம்ம காயப்படுத்திடுவோம். இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் நீ பாவி பாவி பாவின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட் வர்றது கஷ்டம். உடனே அவன் என்ன பண்ணிடுறான், அவன் டிஃபென்சிவ் ஆயிடுவான், அவனுக்கு கோவம் வந்துடும். நீங்கள் ஒரு ஆளை போய் எப்போவுமே கெட்டதாக பேசுனீங்கன்னா அவன் கோவம் தான் போடுவான். நல்லதாக பேசி பாருங்க, சிரிப்பான். அப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம்ன்றார், நீ என்ன மாதிரி கிருபை பொறிஞ்சதாக இருக்கணும். அது அதாவது அந்த வார்த்தை நீங்கள் பேசும்போதே அவன் மேலே, அவனுக்கு உங்கள் மேலே அன்பு வரணும். அவனுக்கு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையை உருவாக்கணும். நம்ம இந்த சிச்சுவேஷன், அட்மாஸ்பியர், நீங்கள் நெகட்டிவ் சிச்சுவேஷன், அட்மாஸ்பியர் உருவாக்குனீங்கன்னா, சூழ்நிலையை தப்பான சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை கூட உள்ளே போகாது. இதைத்தான் அவர் சொல்கிறார். நம்ம வார்த்தை, நம்ம தேவனுடைய ராஜ்யம் அவங்களுக்குள்ளே போகணும்னா அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும். ஏசாமி போய் நிறைய பேர்த்துக்கு நல்லது செஞ்சார். அவர் கெட்டது செஞ்சார் எங்கேயுமே கிடையாது. அவர் யாரை போய் திட்டினார்னா மத தலைவர்களை திட்டினார். இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல தலைவர்களா இருக்கிற பல பேர் ஊழியக்காரங்கள் சொல்லிட்டு ஊழியர்கள் நடத்திட்டு இருக்காங்க. இல்ல கள்ள போதர்கள் நிறைய இருக்காங்க. கேர்ஃபுல்லா இருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே நல்ல மாதிரி தான் இருப்பான். அவங்க அந்த மாதிரி ஆட்கள் யாராரு கள்ளத்தனம் பண்ணாங்களோ அவரை பூரா ஏசாமி திட்டுறது மட்டும் இல்லை, சவுக்கு எடுத்து அடிச்சார். ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டே மக்களை ஏமாத்துறாங்க. இவர் அதை பத்தி இங்க பேசல. இவர் என்ன சொல்றாரு, ஒரு உண்மையா ஒரு ஆள்கிட்ட போய் ஏசாமி அந்த மாதிரிலாம் திட்டினார். ஆனா காமன் பீப்புள், பாவிகள்கிட்ட அவர் வரும்போது திட்டலை. அவங்ககிட்ட நல்லதா பேசி சிரிச்சு பேசி அவங்களுடைய மனசை நல்லா அவரு அறிஞ்சிக்கிட்டாரு. இவரை அவங்க ஏற்றுக்கொள்ற விதமா அவர் பேசுறாரு. சகவையை பாருங்க, போயிட்டு இருக்காரு, மரத்துல ஏறி உட்காந்துருக்கான். வா சகவே, உன் வீட்டுல சாட போறேன் அப்படின்றாரு. எப்படி இருக்கும் ஒரு ஆளுக்கு? அதை எடுத்துறையா, பாவி நீ, பாவிடா நீ, பாவிடா நீ, நடத்துக்கு போடா அப்படின்னு சொன்னா அவன் எப்படி இருக்கும் அவனுக்கு? அதைத்தான் நீ சொல்ல வரேன். நம்ம சுசேஷம் கொடுக்கணும், ஆத்மாக்களை ரசிக்கணும் அப்படின்ற ஒரு தவறான நோக்கத்தோட, அது நம்பர்ஸ் கிடையாது. ஏதோ சேர்த்துட்டேன் 4 பேரை சேர்த்துட்டேன் நீங்க சாட்சி கொடுக்கறதுக்கா கிடையாது. அது ஒரு ஆத்துமான்ற அந்த அன்பு வந்துச்சுன்னா நீ அவன்கிட்ட போய் நீ பாவின்னு சொல்ல மாட்டேங்க. எடுத்தோன்னு நான் சொல்றேன், எல்லாரும் பாவி தான், நானும் பாவி தான், நீ பாவி தான். அப்ப அவன்கிட்ட போய் நீ பாவி நீ பாவின்னு இருந்தீங்கன்னா அப்ப நீ யாரு? அவன் கேட்பானா இல்லையா? ஆக நெகட்டிவா போகாம கிருபை புரிஞ்சுன்னா போகுதுன்னா அப்ரோச்சபிலிட்டி. எப்படி நீங்க போய் அப்ரோச் பண்றீங்க ஒரு ஆள்? அந்த ஆளு நீங்க பேசும்போது நீங்க யாருன்னு தெரியுமா? உங்களை ஏற்கனவே தெரிஞ்ச ஆள்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க எப்படி இந்த பாஸ்ட்ல கடந்த காலத்துல அவங்களோட எப்படி நீங்க நடந்து கொண்டிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க கொடுக்குற சாட்சியோ செய்தியோ அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இவன் வந்துட்டான் பெரிய யோக்கிய மாதிரி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது நம்மள. ஏன்னா நம்ம முளைபாரத்தில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு கெட்டவனா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பெரிய நிறைய கிறிஸ்தவர்கள் உலகத்தில் வாழும்போது நல்ல பேர்லாம் கிடையாது அவங்களுக்கு, கெட்ட பேர் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சாட்சி கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை தரம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க தெரியாத ஊர்ல போய் சாட்சி கொடுத்து வந்துடலாம். தெரிஞ்ச ஊர்ல 4 பேர் நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கலாம், அவங்ககிட்ட போய் நீங்க பேசி பாருங்க. அங்கதான் உண்மையான முகம் நீங்க யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அப்படி சாட்சி இருக்கக்கூடாதுன்றாரு. அப்ப நீ யாரா இருக்கலாம், உங்களோட சாட்சி இல்லாம இருக்கீங்களோ அவங்ககிட்டலாம் முதல்ல போய் நல்லா அவங்களாம் நீங்க பிஹேவ் பண்ணுங்க, நடந்துக்குங்க. யாராவது கெட்டது பண்ணிருக்கீங்களோ, யாராவது பற்றி கெட்ட சண்டை போடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சண்டை கண்டு இருந்தாலும் சரி, நம்ம சொசைட்டில வாழும் போது சமுதாயத்துல இருக்கும் போது எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். முடியாது, ட்ரை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா இருங்கன்னு பவுல் சொல்றாரு. எல்லாரோடையும் சமாதானமா இருந்தோம்னா தான் நம்ம கொடுக்குற செய்தி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம நல்லா வாழாம கண்டபடி வாய பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுறவங்களாம் இருக்காங்க. எப்படி நீங்க கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்பீங்க? அப்புறம் கோயில்ல போய் நாய்க்கிழமை உட்காந்து அல்லேலூயான்னு கைத்தட்டி என்ன பிரயோஜனம்? நம்ம கோயிலுக்கு போறதோட நம்ம சமுதாயத்துல உங்களுக்கு என்ன பேர் இருக்குன்றதுதான் முக்கியம். நீங்க கெட்ட பேரை வச்சுக்கிட்டு வாரம் கோயில்ல போய் உட்காந்து அங்க எல்டராவோ பொறுப்புகள் இருக்கிறவங்களாவோ ஒரு பக்திமானு பேர் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய உண்மையான பக்தி சமுதாயத்துல தெரியணும். அதாவது நீங்க கிறிஸ்துவ பற்றதை பத்தி அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உங்களை பிடிச்சிருக்கணும். அவன் நல்லவன்பா அப்படின்ற பேர் நம்ம எடுத்துருக்கணும். கெட்ட காரியம் எதுவும் செய்ய மாட்டான், அவன் திருடன் கிடையாது, அவன் பொய் சொல்றவன் கிடையாது, அவன் முள்ள மருத்துவம் பண்றது கிடையாது, அவன் விபச்சாரம் பண்றது கிடையாது, அவன் கொலை பண்றது. நல்ல பேர். அவன் 4 பேருக்கு உதவுவான்ப்பா. பாருங்க, ஹெல்ப் பண்ணுவோம், அவட்ட போய் கேளுங்கப்பா, அவர் செய்வாரு. அதான் மாட்ட போங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பசிக்குதா, அந்த வீட்டுக்கு போங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, அவங்க சாப்பாடு போடுவாங்க, போங்க. இப்படிப்பட்ட சாட்சிகள் நமக்கு வேணும். அப்ப நம்ம எல்லாருக்கும் நம்ம வசனத்தை தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வார்த்தை உப்புல சாரம் போட்ட மாதிரி, உப்பு போட்டு சாப்பிட்ட மாதிரி. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நல்ல சாப்பாடு உட்காந்துருக்காங்க, அப்படி வாயில வச்சோன்னா உப்பு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்ப உப்பால் சாரணம் ஏறி இருக்கணும்ன்றாரு. அப்ப நம்ம அவங்களுக்கு ருசிகரமான ஆட்களா இருக்கணும். அவங்க பிடிக்கணும், அவங்கள உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்க ஆசைப்படணும். அப்படி நீங்க வாழ்க்கையை மாத்தணும். நீங்க வாங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அக்கம் பக்கத்துல கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள்ட்ட இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா அவ்வளோ ஒன்றும் சரியா இல்லை, அதேபட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு கிருபை கொடு, நான் மனம் திரும்புறேன், என்னை மாற்றி போடும். அவங்களுக்கு கிறிஸ்துவனுடைய வாசனை என்றது நறுமணமா வர்ற மாதிரி என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவன் கேளுங்க, ஆண்டவன் செய்வார். வார்த்தை என்னும் Moksha lokathil kazhithu